வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ், call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் மார்னிங் பார்த்தீங்கன்னா 3900 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்ச நேரம் அப்ஸ் அண்ட் இதில் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மேலே போயிட்டு இருந்தது. ஒரு 3930 ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு நியூஸ் வந்ததுனால அதனால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஃபால் விழுந்துச்சு. அந்த ஃபாலுக்கு அப்புறம் லைட்டாக ரெக்கவர் ஆகி மேலே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஊடால் ரோல் பண்ணதுனால மார்க்கெட் வந்து அந்த டவுனை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் இது ஒரு மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்ட் வந்துருச்சானா கிடையாது. மார்க்கெட்னுடைய ட்ரெண்டெலாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதே ஒரு க்ரூஷியலான ரேஞ்ச் தான். 3920-930 ரேஞ்சுக்கு மேலே போகையில் தான் மார்க்கெட்னுடைய ரேஞ்ச் வந்து ஒரு பையிங் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3930 மேலே தான் அகெயின் புல் வந்து அதனுடைய கெயின் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்ல டவுன்ஃபால் வந்தாலும் அந்த டவுன்ஃபால் வந்து ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் கிடையாது. ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன்காண்டி தான் டவுன் வந்துச்சு. அதனால தான் மார்க்கெட் வந்து டவுனில் அகெயின் வந்து கண்டினியூ பண்ணாமல் மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ மேலே வந்து 3920 மேலே வரையில் நீங்கள் ஒரு பையிங் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் ஒரு பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மேலே போய்கிட்டு இருக்கு. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்மூத்தாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக காப்பர் வந்து மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் காப்பர் வந்து இப்போதைக்கு இருக்குது. இதனுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 453 இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ் பயஸில் தான் இருக்கும். ஸோ 454க்கு அப்புறம் தான் ஒரு சின்ன நெகட்டிவ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். 453லாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 185 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு சின்ன டவுன் வந்துச்சு. அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 185 ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்துச்சு. ஒரு 50 பைசா டவுன்ஃபால் வந்தாலும் அகெயின் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி இப்போ பையிங் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் பையிங் ட்ரெண்டில் நல்லா ஒரு ரைசிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஈவினிங் வியூலையும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இன்னமும் வந்து மார்க்கெட் வந்து இப்போ பையிங் மோடில் மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இதனுடைய டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 185.30 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு இதனுடைய டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் மேலே தான் இருக்கும். ஈவன் மார்க்கெட் கீழே இறங்கி வந்தாலும் அப்போ நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.